அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கொள்ளு சாதம் செய்ய போறேன். அன்னைக்கு எப்படி பயிர் சாதம் செஞ்சோமோ அதே மாதிரிதான், அன்னைக்கு வந்து பயிர் சாதமும் பயிர் துவையலும் அரைச்சோம். இன்னைக்கு வந்து கொள்ளு சாதமும் கொள்ளு துவையலும் அரைக்கிறோம். கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு இளைக்கிறதுக்கு கூட கொள்ளு சாப்பிடுவாங்க, அது நல்லது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த வெயிலுக்கும் சளி பிடிச்சதுங்களா, அப்ப நம்ம கொள்ளு சாதம் செஞ்சு சாப்பிட்டோம், கொள்ளு தவிர அரைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெஞ்சில சளி கட்டி இருக்குது, சளி பிடிக்காது. அதுக்குதான் இன்னைக்கு வந்து நான் வந்து கொள்ளு சாதம் செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்ப வந்து சட்டிய வச்சு நம்ம வந்து கொள்ள வறுத்துக்கலாம். இவரு கொள்ளு நான் வந்து இதுல தலை தட்டினாப்புல கொள்ளு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி போடும்போது ஒரு காப்படி அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து கொள்ளை வறுத்துக்கலாம். கொள்ளை வந்து நல்லா கொஞ்சம் பொன்னரமா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து மிக்சியில் உடச்சுக்க வேண்டிதான். கொள்ளு வந்து பாருங்க, இப்போ பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து கொள்ளை இறக்கிட்டு இப்போ வந்து இதில் உலைய போட்டுக்கலாம். இது வந்து இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம கொள்ளை வந்து சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்குவோம், அதாவது ரெண்டா உடையற மாதிரி மட்டும் ஓட்டிக்கலாம். இப்ப பாருங்க, ஒன்னு ரெண்டா அப்படியே உடைச்சாச்சு. இப்ப வந்து நம்ம கொஞ்சம் தூளா இருக்கிறத அப்படியே துவையலுக்கு வச்சுக்கிட்டு மேற்கொண்டு இதை அப்படியே நம்ம வந்து ஏன்னா கொள்ளு எதுவும் கல் இருக்கிறதுனால கல்லி பிடிச்சி அரிச்சு நம்ம வந்து ஓலையில போட்டுற வேண்டியதான். இப்ப வந்து நான் உடைச்சிட்டு கல்லி பிடிச்சி இந்த பாருங்க அரிச்சு இப்ப நான் வந்து ஓலையில போட்டுக்கலாம். இத போட்டுட்டு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்ப வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்ப நான் அரிசி வந்து அந்த 3/4 போட்டதுக்கு கொஞ்சம் துவையலுக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதி வந்து இந்த காப்பிடியில ஒரு காப்பிடியும் அப்புறம் இந்த 1/4 காப்பிடி இவ்வளவு தூரம் போட்டிருக்கிறேன் அரிசி. இப்போ வந்து பாருங்க, பருப்பு சாதமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்தை வந்து இறக்கிக்கலாம். இந்த தண்ணியை வேணா அப்படியே எல்லாம் வந்து குடிச்சுக்கிட்டாங்கன்னா, டம்ளரில் குடித்தோம்னா சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். நான் வந்து அம்மியில் வந்து துவையல் அரைச்சிக்கிறேன். துவையல் வந்து அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து அம்மியில் அரைச்சிக்கிறேன் துவையல். நான் வந்து வரமிளகாயை வந்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வந்து 4 கல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து பூண்டு வரமிளகாய் நல்லா நேவாக அரைச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து கொள்ளையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ துவையலுக்கு தேவையான கல் போச்சு, நான் வந்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் வந்து நல்லா துவையல அரைச்சிட்டேன். இப்ப நான் வந்து வலிச்சுக்கிறேன் துவையல. நான் வந்து இப்ப எல்லாத்தையும் வலிச்சிட்டேன். இப்ப இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, ஒரு சைடு சாதன தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலை தண்ணி வந்துருச்சு. இனிமேல் காலை தண்ணினா காலையில எல்லா வேலையும் செஞ்சுருவோம். ஒரு வாஷிங் மிஷின் துணி போட்டாச்சு, இன்னொரு வாஷிங் மிஷின் துணி போடணும். அப்புறம் வந்து தண்ணி வரனால மேலே சிங்கில் பாத்திரத்தை விளக்கலை, கீழே தான் விளக்குறாங்க பாத்திரத்தை. அதனால பக்கம் வந்து குடிக்க தண்ணிக்காக உடம்புலாம் விளக்கிட்டு இருக்காங்க. பாத்திரம் வந்து சாதனை விளக்கணும்னா நான் கழுவிடுவேன், அதனால பாத்திரம் வேலையை சீக்கிரம் முடிச்சிருவோம். காலை தண்ணினால இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தை மட்டும் கவுத்து போடணும். அப்புறம் இது வந்து அங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாத்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. நான் வந்து தெரியாமல் கறி பாத்திரத்தை வச்சுட்டேன், அதனால கறி ஆயிடுச்சு.
அதனால வந்து இதோட ரேட் வந்து மங்களன் மங்கள வாங்கினாங்க 150 ரூபா. அதனால இது வந்து இப்ப சாதனா கழுவிடுவா. சார் அந்த இதை எடுத்து சார் அமிச்சோம், அந்த இதை எடுத்துறியா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஷீட்டு, ஆனந்த் மாமா ஆட்டோல இருந்து கொண்டு வந்த சீட்டுங்க. அதெல்லாம் தண்ணி பிடுங்கிச்சு சாணா, தண்ணி பிடுங்கிச்சு. ஆட்டோ ஆட்டோ சீட்டு இதெல்லாம். அதனால வந்துட்டு பேரல் மூடுறது, வாஷிங் மிஷின் மூடுறதுலாம் இந்த சீட்டை வச்சு நாங்கள் மூடிக்குவோம். நேற்று கிளீன் பண்ணனால மண்ணில் எல்லாம் விழுந்துருச்சு, அதனால எல்லாம் அப்படியே கிடக்குது. இப்போ இந்த சைடு வந்து இன்னும் மில் தான் சாணம் போடணும். அம்மா சமைச்சு சமைக்கிறாங்க, நான் அதுங்களையும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை நான் பார்த்துட்டு வந்துடுவேன். இதை வந்து கிளீன் பண்ணுறேன், இதை வந்து துடைக்கிறேன். ஏற்கனவே நல்லா தான் இருக்குது ஷீட்டு போட்டனால. இப்போ வந்து லைட்டாக ஈர துணி வச்சு துடைக்கிறேன். ரொம்ப வந்து துடைக்கக்கூடாது, இந்த சீட் வந்து எடுத்துக்கும். அதனால் சும்மா லைட்டாக மட்டும் இப்போ ஈர துணியை வச்சு நான் இதை துடைக்க போகிறேன். துடைச்சிட்டு வீடை கூட்டணும், வீடு துடைக்கணும்னு. இதை வந்து நான் வந்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ இதை நான் வந்து வர தண்ணி டியூப் தண்ணியிலே வந்து கழுவிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா அலசிட்டு இப்போ இதை நான் வந்து காயப்பட எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் அடுத்த ஷீட்டையும் வந்து நான் வந்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன். கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. கொள்ளு சாதம், கொள்ளு துவையல். சாப்பாடு போறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. இது சாதனா செஞ்சா வாழைப்பூ 65 அதையெல்லாம் சாதத்துக்கு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு, செமையா இருக்கும். எடுத்துக்க பையா, எங்களுக்கு வந்து வீட்டுல இப்பெல்லாம் பொழுதுபோக்கு பாத்தீங்கன்னா அர்ஷிதா தான். அர்ஷிதாவுக்காக நாங்க வந்து இப்படிதான் பாட்டு போட்டு விட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. பாட்டு வந்து போட முடியல, ஏன்னா வந்து காப்பிரைட் ஆயிரும்ன்றதுக்காக நாங்கள் வந்து போடலை. அதனால் பார்த்திங்கன்னா அவள் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறா. அதனால் அவள் டான்ஸ் ஆடுறத நீங்களாம் பாருங்கள்.